உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்யயுகம், சொல் கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு. சாமி வணக்கம். வணக்கம். அதாவது நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சத்சங்கமும் பெரிய மாபெரும் உபதேசம் தான் சாமி சொல்லணும். ஏன்னா ஒன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கு. இப்பெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா போகுது சாமி சத்சங்கங்கள் எல்லாமே ஒன்னு ஒன்னும். ரொம்ப அடுத்த நொடிய வந்து அந்த ஆன்ம பொருளை தோயற அளவுக்கு வந்து சத்தங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு சாமி. நாங்க எல்லாம் பாக்கியவான்கள் தான், கேக்குறவங்க எல்லாருமே இப்படி ஒரு குரு எனக்கு சாமி. அதாவது இதுல வந்து நீங்க வந்து உணர்வுல இருந்து கொடுக்கற ஒவ்வொரு உபதேசமும் சாமி ஒரு தனி மனிதனின் நான், அதாவது ஒவ்வொரு நான்ல இருந்து வெளிமுகமா திரும்ப பார்க்கும் போது, அதாவது நானே வந்து இப்ப என்னுடைய நான், இப்ப நான் நான் என்ன சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சாமி. இப்ப இந்த பெயர் கொண்ட நான் வந்து வெளிமுகமா பார்த்து நான் யாருன்னு பாக்குற அளவுக்கு அது ஒரு கண்ணாடி மாரி நின்னு காமிக்கிறீங்க சாமி. அதாவது என்னுடைய நான் வந்து பாத்தினாக்கா திரும்ப பாக்குது, பாத்துட்டு நான் யாருப்பா, இவர் இப்படி சொல்றாரு, அப்ப நான் யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஒரு கண்ணாடியை போல நீ ஒரு பொய் தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெல தெளிவா விளங்குது சாமி. இப்ப இந்த பொய் நான் இப்ப வந்து இந்த நான் வந்து வெளிமுகமா, அதாவது இப்ப நான் யாருன்னு நான் திரும்ப வெளிமுகமா பார்க்கும்போது இது நான் வந்து பாத்தினாக்கா ஒரு பொய், அதாவது இந்த உலகமே பொய், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனமயம் அப்படின்றது வந்து நீங்க தெல தெளிவா சொல்லிருக்கீங்க, நிறைய சத்தம் எடுத்திருக்கீங்க சாமி. அது வந்து உணவு திரும்ப நம்ம வந்து திரும்பி பார்க்கும் போது அது அழகா தெரியுது சாமி. இப்போ அது எப்படின்னா ஒவ்வொரு வாசனையும் வந்து பாத்தினாக்கா ஒரு பேர் கொண்டு, அதாவது வந்த போ, அதாவது ஒரு வாசனையா வெளியில வந்த உடனே அது வந்து உருவமா எடுத்துக்குது. உருவமா எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டமாகவும், ஒரு மாலிகூல் என்ற ஒரு பேராகவும், அதாவது ஒரு செல், ஒரு செல் அமீபாவாகவும், அதாவது பல செல்கள் சேர்ந்து ஒரு உடம்பை எடுத்து இந்த நான் அந்த உடம்பைய வந்து நானுன்னு ஒண்ணு அபகரிச்சு அப்படியே தானா ஒண்ணு உருவாயிருக்கு சாமி. அத வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா நான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை அபகரிச்சு நான் என்ன பெயரிட்டு கூத்தடிப்பதும் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா தெரியுது சாமி. அதாவது இப்ப பாக்குற பிரபஞ்சம் அதை வெளிமுகமா பார்க்கும் போதே இது எல்லாமே வாசனை மயம் அப்படின்றது வந்து தெரியுது சாமி. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நடக்கிற பேச்சுகள், அதாவது இரட்டை உணர்ச்சிகள், ஒரு பக்கம் வந்து உள்ளுக்குள்ளே சந்தேக பார்வையா இருக்கட்டும், நம்பிக்கையான பார்வையா இருக்கட்டும், நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே மாத்தி மாத்தி ஒரே என்ன ஒரே நான் தான், ஆனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி மாத்தி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அழகா புரியுற மாதிரி சொல்றீங்க தான். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப வேற ஒருத்தர், இப்ப இன்னொரு மனிதர், நானும் நீங்க வெளியில இருந்து ஒரு மனிதர், நான் ஒரு மனிதர் அப்படின்னு பார்க்காம, அதாவது அவருடைய நானும் இங்க இருக்கிற நானும் எல்லாமே நான் குரூப் சேர்ந்தது, இது வந்து வேற ஒரு மனிதர் அல்ல, நான் வந்து வேற ஒரு மனிதர் அல்ல, இது நானுடைய கூட்டமா இருக்கும்போது எப்படி வேற வேற மனிதரா இருக்க முடியும், எல்லாமே நானுடைய கூட்டம் தான், அங்க இருக்கிறது ஒரு நானு, இங்க இருக்கிறது ஒரு நானு, எப்படி ஒரு நானுக்குள்ள மாத்தி மாத்தி பேசிக்கிறோம் அதே மாதிரி எதிர்க்க இருக்கிற நானும் இங்க இருக்கிற நானும் மாத்தி மாத்தி பேசிக்கிறப்ப அது எல்லாமே நானுடைய கூட்டம் தான், இது எல்லாமே மனமா தான் நிக்குது அப்படின்றது வந்து தெளிவா தெரியுது சாமி. இது வந்து வெளிமுகமா போக போது புரியுற ஒரு விஷயமா இருக்கு சாமி. அதே வந்து உள்முகமா, அதாவது நீங்க வந்து இப்ப ஒரு தேனி கூட்டத்துல வந்து ஒருத்தர் வந்து பெருசா ஒரு தீபம் போய் டக்குன்னு காமிக்கிறப்ப எப்படி வந்து ஒரு குருவானவர் வந்து
இது எல்லாமே பேய் கூட்டங்கள் அப்படின்ற ஒரு உணர்த்தும் போது எப்படி அந்த தேன் கூட்டங்கள் எல்லா தேனீக்கள் எல்லாம் கலைஞ்சி அந்த தேன் அடையா நிக்கிற அந்த ஒரு சொரூபம், அத பேர் இருக்கு, பேர் அறிக்கு, பேர் உணர்வா நிக்கிற ஒரு அந்த மயமானது வந்து எப்படி தெரியுதோ அந்த மாதிரி ஒரு குருவானவர் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையான நான் இதுதான் அப்படின்றத காட்டல, அதாவது இதுதான் உண்மையான நான் அப்படின்னு வந்து அமையது சமையது, வேற ஒருத்தருக்கு வந்து உணர்த்தப்படல, காட்டப்படல, எதுவுமே படல, ஆனா அது வந்து அப்படியே அமைஞ்சு போகுது. இப்ப எப்படி அது விலகி அது அப்படியே அங்கேயே இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்க அந்த வெளிச்சத்தை வந்து எங்களுக்கு தெளிவு கொடுக்கும் போது அது அப்படியே சொரூபமாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா பேர் இருப்பா, பேர் அமைதியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும் சமயம். ஆனா ரொம்ப நாளை வந்து நீடிக்க முடியல, அது காலம் பொய்ன்றது வந்து ஆல்ரெடி நீங்க சொல்லிருக்கீங்க. அதனால இப்ப அதே அதை வந்து ரொம்ப பொருட்டா எடுத்துக்காம பொறுமையா போறதுக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை சமயம் கண்டிப்பா. இதுவே வந்து நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பிரிவினை இருக்கு. ஆக்சுவலாக அது நடக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கூட தேனீக்கள்லாம் சொன்னீங்க, தேனீக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மலர்கள்லேருந்து தேனை வந்து சுட்டு சுட்டாக எடுத்துக்கிட்டு வருது. அப்புறம் அது மெர்ஜார இடம் பார்த்தீங்கன்னா தேனடை, கரெக்டா? தேனடையில் வந்து ஒரு மரத்தில் கட்டுது, எல்லாம் கொண்டு வந்து அப்படியே தேன் சொட்ட 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 அதுக்குள்ளே வந்து தங்க சலைவா வழியாக திருப்பி அங்கே டெபாசிட் பண்ணிட்டு பண்ணிட்டு திருப்பி பறந்து போகிறது எடுத்துகிட்டு வருது, பறந்துட்டு போகிறது எடுத்துகிட்டு வருது. இப்படி வந்து அதுங்க வந்து அந்த உள்ள கலந்த தேன் எந்த பூவினுடைய தேன், எந்த மலரினுடைய தேன் அப்படின்னு அதுங்களாலேயே இது பண்ண முடியாது, புரியுதா? சமுத்திரத்தில் விழுந்த மழை, கலந்த நதி, கலந்த துர்நாற்றம் கொண்ட தண்ணீர், ஊற்று தண்ணீர், எல்லா தண்ணீரும் அங்கே கலந்த பிறகு திருப்பி பிரிக்கவே முடியாது, புரியுதுங்களா? ஓகே. அந்த மாதிரி வந்து எல்லாமே ஆக்சுவலாக ஆன்மபொருள். ஓகே, நம்ம ஆக்சுவலாக வலிய பிரிஞ்சு பழக்க வழக்கங்களால் எழுந்துக்கிறோம். பழக்க வழக்கங்கள்ன்ற ஒரு அறியாமை இருட்டு வந்து கப்புன்னு பிடிக்குது, புரியுதுங்களா? எங்கே வந்து ஒரு 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 செல்லாக ஃபார்ம் ஆகும் பொழுது நல்ல கிளியர் கட்டாக, அது ஒரு பயாலாஜிக்கல் லைஃப் இல்லை, லைஃப் ஃபார்ம் இல்லை ஒரு செல்லு, ஒரு ஒரு செல்லில் கம்ப்ளீட்டு மெசேஜ் மரபணு செய்தி மூலமாக பிரபஞ்சம் மொத்தமும் நிற்குது, அதில் உள்ள பிரிஞ்சு நிற்கிறோம் மனமா, பொறுமை. ஏன் வந்து ஆயிரக்கணக்கான மலர்கள் இருக்கணும், ஏன் வந்து ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இருக்கணும், பட்டாம்பூச்சிகள் இருக்கணும், எல்லாம் தேனை போய் சாப்பிடணும், சேர்ந்த பிறகு எல்லாம் தேனடையில் சேர்ந்த பிறகு எல்லாம் ஒரே சுவை தான், இந்த மலர்லேருந்து இந்த மாதிரியான சுவை, அந்த மலர்லேருந்து இந்த மாதிரியான சுவைன்னு சொல்லவே முடியாது. இனிப்பு சுவை, தேன் சொட்ட சொட்டான்னு வாங்க, அந்த மாதிரி எழுதுல. ஸோ ஆழ்ந்த உறக்கம்ன்றது தேனடை, சகலமான காலத்தால் பிரிக்கப்படாத உயிரினம், ஜீவர்கள்னு சொன்னாலே ஒரு ஒரு செல் அமீபாலேருந்து ஆரம்பிக்குது, பூச்சி பொட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லா ஜீவர்களும் அதுல முழுகாம இருக்கவே முடியாது. தாவரங்கள்லேருந்து சொல்றேன், எதெல்லாம் உயிர் உள்ளவையோ, உயிரற்றவை ஆல்ரெடி அவைகள் அதுவாகவே இருக்கிறது, அது புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்து மதத்துல கல்லில் வந்து உன்னதமான ஒரு சத்தியத்தை வந்து நிலைநாட்டி இதுதான் வந்து அந்த தெய்வம், இதுதான் உள்கடந்த கடவுள் அப்படின்னு பெருமாளையோ விதவிதமான தெய்வங்களையோ ஸ்தாபிக்கிறாங்க, ஸ்தாபனம் பண்ணுறாங்க. ராஜாக்கள் தமிழ்நாட்டில் தங்கள் கம்ப்ளீட்டு செல்வம், கஜானா எல்லாத்தையும் கொட்டி குழைச்சி அந்த நாயன்மார் சொன்னதுக்கோசரம் அப்படியே அந்த கோவிலை கட்டுறாரு அவர். ஏன்னா அவ்வளோ இது வச்சிருந்தாங்க அந்த நாயன்மார்கள் மேலையும் ஆழ்வார்கள் மேலையும், அவங்களாம் ஞானிகள், புரியுதுங்களா? அவங்க வந்து அந்த உடலை தாங்கி இங்க வந்து இது இப்படி இருக்குப்பா, அது அப்படி இருக்குப்பா, தத்துவம் இங்க வந்து காஞ்சிபுரத்துல இந்த உலகளந்த பெருமாள் கட்டுப்பா, இங்க வரதராஜ பெருமாள் கட்டுப்பா, ஒன்னு ஒன்னுத்துக்கும் வந்து பல டைமென்ஷன்ல மீனிங் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா?
வரம் கொடுக்கறதுல, வரம் கொடுக்கறதுல அவர் ராஜர், புரியுதா? பெரிய ராஜன். வரம்னா என்ன? நல்லத நல்லத கொடுக்கறது, புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கல்லு வந்து ஜடப்பொருள். கல்லை ஸ்தாபிச்சு அந்த கல்லை வந்து இதுவே, ஏன்னா அவங்க வந்து இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களும் ஸ்தல விருட்சங்களாக இருக்கும். புல்லுலேருந்து ஆரம்பிச்சு குருமா, தர்பைன்னு ஒரு புல்லு, தர்ப புல்லு, திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு அது ஸ்தல விருட்சம் போருமா. நிறைய மாரியம்மன் கோயில்களுக்கு வேப்ப மரங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு விருட்சம், ஏன்னா ஆயிரக்கணக்கான விருட்சங்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு. ஸோ ஸ்தல விருட்சம், அதுக்கு அந்த புண்ணிய க்ஷேத்திரமா அந்த ஈஸ்வரருக்கு ஒரு பெக்யூலியரான பேர், அந்த ஆற்றலை கொண்ட அந்த பேர் போருமா. அங்க ஏதானோ திருவிளையாடல் நடந்திருக்காம இருக்காது. ஏன்னா தெய்வ நம்பிக்கைன்றது வந்து இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி தெய்வ நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க. கேன்சர்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் 300-400 வருஷம் முன்னாடி நல்லாவே வாழ்ந்துருந்துருப்பாங்க, கரெக்டா? தெரியாம நல்லா ஒரு 10 வருஷம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஒரு வாழ்க்கை. இப்போ குத்துயிரும் கொலையுறமா ஆக்கிடுறாங்க, கண்டுபிடிச்சு. ஸோ ஞானம் பந்தகன்னு ஒரு ஒன்று வரும் சிவசூத்திரங்கள்ல. ஆனா அது ஞானம் இல்லது அஞ்ஞானம் ஆக்சுவலா. ரெண்டு ஸ்லோகம் வரும், சைத்தன்யம் ஆத்மா ஃபர்ஸ்ட் வரும். மூன்று விதமான உபாயங்கள் சொல்லுவார் அவரு. அந்த மூன்று விதமான உபாயங்கள்ல முதல் உபாயத்துக்கோ எதுக்கோ வரும் அது. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி வரும், எல்லாம் சிவசூத்திரங்கள்னு பேர். அதுல சைத்தன்யம் ஆத்மா ஞானம் பந்தகன்னு வரும். அது ஆக்சுவலா சைத்தன்யம் ஆத்மா ஆத்ம ஞானம் பந்தகன்னு மாவும் ஞாவும் சேர்த்தா ஆவா மரணம் நடுவில் அஞ்ஞானம் பந்தகன்னு வரும். புரியுதா? அஞ்ஞானம்னா சுட்டறிவு, எல்லாமே அஞ்ஞானம். நீங்க வந்து இது வரைக்கும் இப்ப நீங்க பேசுற பேச்சுக்கள்ல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டேப் ரெக்கார்டர் மாதிரி அனுபவங்களை வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அனுபவங்களுக்கு மைய புள்ளியா நாயகனா ஹீரோவா இருக்கிறது வந்து நான், தாய்மானவனுடைய நான். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மனத்திலையும் விழிப்பு நிலையில ஆயிரக்கணக்கான நான்கள் எழுந்துக்கிறாங்க, அனுபவங்கள் எழுந்துக்குது. அனுபவங்கள்னா என்ன? பலவிதமான அஞ்சு இதை வச்சுக்கிட்டு, அஞ்சு புலன்களை வச்சுக்கிட்டு, பொறிகளை வச்சுக்கிட்டு, உடம்ப அந்த பொறிகளாக நினைக்கிறது, கண் பார்வையாக நினைக்கிறது, காது கேட்டலாக நினைக்கிறது, இப்படியெல்லாம் நினச்சி பல நான்கள் வந்து தொடர்ந்து வந்து விழிப்பு நிலை தோறும் மூன்று வாசனைகள் ரூல் பண்ண ஒரு தனி நான், தேக லோக சாஸ்திர அப்படின்னு மூன்று வாசனைகள் தொடர்ந்து. வாசனைகள்னா என்ன? அங்கங்கே வந்து நிறைய மலர்கள்லேருந்து சேகரித்த தேனை எப்படி வந்து தேனடையில் கொண்டு வந்து வைக்குதோ, புரியுதுங்களா? அது வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் போகும்போது மாத்திரம்தான் அப்படி இருக்கு. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தினுடைய பவர் வந்து தங்க கிட்ட தான் வந்து சேரணும் எல்லாம், புரியுதா? சமுத்திரத்துக்கு தான் எங்க வேணா நீ உற்பத்தி ஆகுப்பா, நீ என்ன வேணா பேர் வச்சுக்கோப்பா. இந்த பூமியில இருக்கிற 7 கடல்களுக்குள்ள நீங்க வந்து அடங்கிடணும்பா அப்படின்ற மாதிரி, கோதாவரியா இருக்கட்டும், கிருஷ்ணாவா இருக்கட்டும், கங்கையா இருக்கட்டும், யமுனையா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நீங்க சகல நீர்நிலைகளும் அங்க வந்து ஐக்கியமாகணும், திருப்பி அங்கேருந்து பிரியணும். பிரிஞ்சு மேகத்தால நீராவி ஆக்கப்பட்டு மேகமாக மாறி, சூரியனால நீராவி ஆக்கப்பட்டு மேகமாக மாறி, அங்கங்க மழையாகவும் ஊற்று தண்ணியாகவும் ஆற்று தண்ணியாகவும் கிணத்து தண்ணியாகவும் எல்லா தண்ணியாகவும் மாறி திருப்பி அங்கதான் போய் சேரணும். அங்கேருந்து தான் சோர்ஸ், பூமிக்கு அடியிலையும் ஒரு லெவல்ல வந்து அங்க போய் சோர்ஸ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மெர்ஜாறது எல்லாம் வந்து பொதுவில் இருக்கு. பிரியறது மத்தரும் அந்த மூன்று குணங்கள் சொல்றாங்க, சத்துவ ராஜச தாமச குணங்கள்னு. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள். அதில் வந்து நம்ம வந்து நீங்க திரும்பி போகும் பொழுது, அதாவது உங்க திரும்பி போறதுன்னா என்ன, உள்ள நின்று உங்க எண்ணங்கள்ல எண்ணுபவனை
கடைஞ்சி எடுத்து பாக்குறது, புரியுதா? இந்த கதாபாத்திரத்தை, கதாபாத்திரம் முக்கியமா துன்பத்துக்கு ஆட்பட்டு இருக்கும் போது நல்லா டாமினண்டா தெரியும், புரியுதுங்களா? ஏன்னா கொச்ச 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 கொச்சன்னு கொசு மொய்க்கிற மாதிரி அதை சுத்தி ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும் ரெண்டு சைடா இருந்து. கரெக்டா, ஒரு ஒரு எதிர்பார்ப்பு பலமா வந்துடுச்சுன்னா அங்க ஆட்டம் கண்டுறோம் மனம், புரியுதா? உண்டு உண்டு இல்லைன்னு அந்த ஜீவன் ஆக்கிடும். சோ அந்த எண்ணுபவன் வந்து அந்த கதாபாத்திரம் சிக்கிக்கிட்டு இருக்கான் அதுல. அவனுடைய வாசனைகள் தான் அவனுடைய எண்ணங்கள், எங்கேந்தோ வரல எல்லாம், புரியுதுங்களா? ஆக்சுவலா பிரபஞ்ச மனம் வந்து ஸ்பேஸ்ல கூட தனித்து இல்லை, பொறுமா. ஸ்பேஸ்ல அவன் உடம்புன்ற ஸ்பேஸ்ல கூட அது தனித்து இல்லை, புரியுதுங்களா? அந்த பிரபஞ்ச மனம் வந்து அந்த முக்குண ஆன்மாவினுடைய முக்குணத்தினால அந்த பிரபஞ்ச மனம் சேனாய் சேனாய் என்ன பண்ணுது, நீங்க ஒரு 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 செல் அமீபாவா ஃபர்ஸ்ட் உயிரினமா, உயிரினம் எங்கேருந்து பிரியுது, எப்படி பிரியும் அது? அதுவே தண்ணிக்குள்ளேயே என்ன பண்ணுது, அது ஏதோ ஒரு உணர்ச்சி மயமாகும் போது கிறிஸ்டலைஸ் ஆயிடுது, பொறுமா. நுண்ணுயிர் கிருமிகளா ஆயிடுது, தண்ணிலே பிறக்குது ஒரு சில அமீபா, எல்லாம் பாக்டீரியா மாதிரி தான், பொறுமா. கண்ணுக்கே தெரியாது, புரியுதா? ஸோ அந்த உயிரினம் இஸ் ஈக்குவல் டு உணர்ச்சி, அந்த உணர்ச்சி இஸ் ஈக்குவல் டு டிஎன்ஏ மெசேஜஸ், புரியுதா? அந்த அதெல்லாம் இன்னும் இன்விசிபிள் ஏரியா, கம்ப்ளீட்டா இன்விசிபிள் ஏரியா. ஒரு செல்லு தெரியும் அவ்வளவுதான், அதனுடைய ஈவன் டிஎன்ஏ கூட இப்போ இது பண்ணிட்டாங்க, மேப்பிங் பண்ணிட்டாங்க ஜினோம் ப்ராஜெக்ட்ல, புரியுதுங்களா? சிஜிடிஏன்ற நாலு கெமிக்கல்ஸ் மூலமா இது வந்து பிரம்மாண்டத்துல உயிரினங்கள் தனியா மூன்று விதமான இது, புரியுதுங்களா? இந்த பாக்டீரியால கூட. ஸோ அந்த மாதிரி வந்து இவைகள் பிரிகின்றன அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாதிரி மூன்று வகையா பிரிகிற அந்த பாக்டீரியால கூட அந்த செய்திகள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மனம். மனம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்துவ ராஜச தாமச குண அமைப்புகள், சரிங்களா? இதுல சத்துவத்துல வந்து தெளிவு மத்திரம் தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னா ஆன்ம பொருள் எப்படி இருக்கோ அதனுடைய வீச்சா அப்படியே கொண்டு வருது. அதனாலதான் தூங்கும் பொழுது சத்துவமயமா தான் நம்ம இருக்கோம், புரியுதுங்களா? உடம்பு கல்லு போல தாமசமயமா இருக்கு. தாமசம்னா வந்து அப்படியே இனர்ஷியா, இனர்ஷியானா என்ன, தேக்க நிலை கம்ப்ளீட்டா. இனர்ஷியான்னு என்ன, குரோத்தை நான் விடமாட்டேன் அப்படின்னு தடுக்கிறது பேர் தான் இனர்ஷியா, புரியுதுங்களா? எங்கிட்ட எந்த வித குரோத்தும் இருக்காது, டல்னஸ் தான் அதனுடைய இது, புரியுதுங்களா? கல்லு மாதிரி இருக்கிறது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, உள்ள வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது, புரியுதுங்களா? இப்போ குணம்ன்றது வந்து அந்த நானுக்கு ஏற்பட்டதுங்களா இல்ல உடம்புக்கு ஏற்பட்டதுங்களா? இப்போ இந்த நானுன்றது வந்து இந்த உடம்பே கிடையாது சாமி, இல்ல இல்ல இல்ல, உடம்பு இல்லாமல் நான் இல்ல. உடம்புன்னா என்ன உடம்பு, உணர்ச்சி உடம்புகள், உணர்ச்சிகள்னால எழும்பினர் பாஷை உடம்புகள், மொழி உடம்புகள், வார்த்தை உடம்புகள், எண்ண உடம்புகள், எல்லாம் டைமென்ஷனல், எல்லாம் உடம்புகள்னு சொல்லும் போதே அவைகள் எல்லாம் தோன்றி இருந்து மறையக்கூடியவை, தோன்றி இருந்து மறையக்கூடியவை. இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகவே போகாது. இதுதான் வந்து மெய்ஞானிகள் வந்து 13.7 பில்லியன் வருடங்கள் சொல்லுங்க இந்த சிருஷ்டி அப்படின்றதுல சிருஷ்டியே பொய்ன்றாங்க. அதனால்தான், புரியுதா? ஏன்னா பொய் உடம்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கம்ப்ளீட் கன்விக்ஷன் என்னன்னா, கன்விக்ஷன் இல்லை உண்மையே என்னன்னா, அதனோட அடிப்படை என்னன்னா அவைகளுக்கு ஒரு இருப்பே இல்லை. அவைகள் ஏன் இருக்கின்றன என்றால் அந்த மொத்த பிரபஞ்ச மனமாக இருக்கும் முக்குணமயமான ஆன்ம பொருளுடைய முக்குணமயம் மனமாக ஆன்ம பொருளையே மறைக்கிறது, பொறுமா. இப்போ ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம ஆன்ம பொருள் இருக்குன்னு துல்லியமா சொல்றோங்க, ஆனா ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கத்தினோட லட்சணம் எப்படி இருக்கு, ஸ்டாயிக் சைலன்ஸ்னுவாங்க, எஸ்டிஓஐசி, புரியுதா?
கல்லு போல இருக்கிற மௌனம். ஒரு கல்லுக்கு வந்து தனக்கா அசைவும் கிடையாது. அந்த கல்லா இருக்கிறது கூட வந்து ஒரு மணல் துகளா இருக்கிறது கூட ஒரு ஆட்டம் தான். புரியுதா? ஆட்டம், ஆட்டம் இஸ் வேர்லிங் இன்சைட் தட். மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் வேர்லிங் இன்சைட் சாண்ட் பார்ட்டிகல். பட் அவைகள் தான் சேர்ந்து அந்த மணல் தூகளா இருக்குன்றது. மணல் தூகளுக்கு எந்த விதமான உள்ளறிவும் கிடையாது, ஆட்டம்ஸுக்கும் கிடையாது. ஸோ தோன்றிய அனைத்துக்குமே கிடையாது. இங்கே சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லப்படுற மனம் வரும் பொழுது தான் இவன் தனக்குள்ள இருக்கிற மனமோ உணர்ச்சிகளோ உடம்புக்குள்ள இருக்கிறத வந்து இது வந்து பழைய சரக்குப்பான்றது இவனுக்கு சொல்லுவார் கிடையாது. அதுலேருந்தே வேற ஆன்மீகம் வேற சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதையே பிச்சு போட்டு பிச்சு போட்டு அவங்க சொல்ல சொல்ல அது பொய்த்து போய் விடுகிறது. புரியுதா? இப்ப பொய்த்து போய் விட்டதா இல்லையா? 790 கோடி மக்களுக்கு எவ்வளவோ மதங்கள் இருக்கணும், எவ்வளவோ குருமார்கள் இருந்திருக்கணும். யாராவது ஒருத்தரால வந்து இந்த உயிரினுடைய சித்திரவதைய, உயிர் வந்து இப்ப மனமா தான் எல்லாம் அவதிப்படுறாங்க. ஒரே அந்த உடலை உயிரா நினைச்சுக்கிட்டு அந்த மனம் போட்டு அவங்கள வதைக்குது. மனத்தை பார்த்துருந்தா அத்தனை இவங்களும் குருமார்களும் பேசலாம், பேச்சற்று உட்கார்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா? ஏதாவது கர்மா கர்மான்னு பேசினா கூட கர்மாக்கு திருப்பி கர்த்தா யாருப்பா? நீ கர்த்தாவை பாத்தியா? கர்த்தா இல்லாம எப்படி கர்மா நடக்கும்? டூயர் இல்லாம ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஆக்டர் இல்லாம ஆக்ஷன்ஸ் How will they originate? How will they act? So there must be an actor. Who is that actor? Where does he go in deep sleep? No, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா புக்கு புக்காக எழுதுறாங்க. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா மத சம்பந்தமான புஸ்தகங்கள் கோடிக்கணக்கு இருக்கு. ஸோ அடிப்படையில் வந்து தங்களுக்குள்ள பார்க்க வேண்டியதை சும்மா அப்படியே அந்த ரிலே ரேஸ் மாதிரி புஸ்தகம் புஸ்தகமா காலங்காலமா. ஆனா மதங்களை வந்து மகான்கள் படைக்கவில்லை, அது புரிஞ்சுக்கணும். நீங்க மகான்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்டசியில பரவசத்துல உண்மையை உணர்ந்து அவங்க சொல்றத அப்படி அப்படியே குரூப் குரூப்பா ப்ரொசஸ் பண்ணி என்னுடையவர் சொன்னது ரொம்ப பவித்திரமானது, அது அப்படியே கோயில் கட்டப்பட வேண்டியது, நிலைநாட்டப்பட வேண்டியது, நீங்களாம் வாருங்கோ நம்மளாம் ஒரு குரூப். புரியுதுங்களா? அப்படின்ட்டு இந்த மனித மனங்கள் என்ன கட்சி கட்சி சேர்றதுக்கு ரெடி, ஒருமா ரெட்டைகளா மாறுறதுக்கு ரெடி. நான் கரெக்டா? அது பகவான் ரொம்ப அற்புதமா பாடியிருக்கார், கிளீனா சொல்லியிருக்கு வேதம். நீ அதுவாக இருக்கிறாய், அதை நீ விசாரம் பண்ணணும். அதுவாக இருக்கிறாய்னா கிளியரா வந்து உணர்ந்த குருவை தேடிக்கிட்டு போய் எங்க அதுன்றது எங்கெங்க இருக்கு அப்படின்னு அது கேட்கணும். கரெக்டா? அது எங்கெங்க இருக்குன்னு கேட்கணும். அவர் உணர்ந்து இருந்தாருன்னா உன்னை சொல்லுவார், நேரடியா ஒரே பதில் சொல்லுவார், ஆழ்ந்த உரத்துல இருக்குப்பா, அது மௌனம் ஸ்டில்னஸ் சொல்லிடுவார். அதை நீயா உட்காந்து உனக்குள்ள அந்த மௌனம் ஸ்டில்னஸ் எப்படி இருக்கு அவர் பின்னாடியே சுத்தி 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 உயிரோட இருக்கிற குரு கிட்ட சொல்றேன் நான், சுத்தி 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 கறந்து முடிச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, இல்லாட்டி இது பைத்தியக்காராட்டம். புரியுதுங்களா? ஒரு ஒரு என்ன பண்ணித்தான் ஒரு 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 7 மணிக்கு இருட்டுற வேலையில தெரியாம ஒரு நாய் வந்து ஒரு கோவிலினுடைய கண்ணாடி மண்டபத்துல போய் உட்காந்துருச்சான், படுத்துருச்சான். அப்ப இருட்டு வேலை, அந்த கிரில் கேட்டில் ஏதோ ஒரு இது இருந்தது, இடுக்கு இருந்தது, அது வழியா போயிட்டு உள்ள போய் படுத்துருச்சு, நல்லா தூங்கியும் போயிடுச்சான். அங்க பாத்தீங்கன்னா 100 பட்டை கண்ணாடி, நம்ம என்டர் த டிராகன் படத்துல கடைசி கிளைமேக்ஸ் சீன்ல ரெண்டு பேரும் வில்லனும் ஹீரோவும் ப்ரூஸ்லியும் இவரும் அடிச்சுப்பாங்களே கண்ணாடி ரூம்ல, அந்த மாதிரி காத்தால விழிச்சோம். அப்படி பரின்னு வரும்போது அப்படி எழுந்திருந்தா எழுந்து பார்த்தா எதிர பார்த்தா 100 நாய் நிக்குது. ஃபர்ஸ்ட் அது வந்து அதனுடைய விழிப்பு நிலையில ஏதோ ஒரு தெருவில் 4 நாயை பார்த்துருக்கோம், 6 நாயை பார்த்துருக்கோம், 10 நாயை பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். தன் உருவம் கூட இப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியாது. புரியுதா? இப்ப நினைச்சு பாருங்க, அலறிக்கிச்சான், ஒன்னு ஒன்னத்தோடையும் கத்தி கத்தி பார்த்தா எதிர்காதங்களும் கத்துதான்.
இது என்னெல்லாம் மேனரிசம் பண்ணுதோ அதை விட பவர்ஃபுல்லா அது பண்ற மாதிரி இதுக்கு தோணி கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அந்த இவன் கோவிலோட குருகா வந்து சதம் போடுவோம் அதே வந்த வழி ஓடிடலாம்னு வந்து பார்த்து பார்த்து அவ்வான்னு மூச்சு விட்டுதான். புரியுதுங்களா? இப்ப இந்த இதான் வந்து பகவான் அப்படியே பாட்டு பாடியிருக்காரு. அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திடாது. அது நான் இது அன்று என்று எண்ணல் உரன் இன்மையினால் அதுவே தானாய் அமர்வதால். நேர உரன் இல்லை. என்ன உரன்? ஆழ்ந்த உரத்துல அது இருக்குவா? அதை வந்து நேரடியாக அது வந்து ஸ்டாயிக் சைலன்ஸ் மாதிரி இருக்கு, அப்புறம் வந்து அச்சலமாக இருக்கு அப்படிங்கிறத நம்புறதில்ல. இன்னொரு பாட்டில் வந்து சண்டையிடல் மாயை சழக்குன்னு முடிக்கிறார். இந்த புத்தகம் எடுங்க. அது என்ன பாட்டுன்னா என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை உள்ளதுன்னு அர்ப்பது. என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை ஒன்றும் உளத்து உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டின்று உண்டின்று உரு அருவென்று ஒன்றிரண்டு அன்றென்றே சண்டையிடல் மாயை சழக்கு. அந்த மகான் என்ன பண்ணுவார்னா அவர் கண்டுபிடிச்சிருவார். இப்ப பாத்தீங்கன்னா ராமானுஜருக்கு ஒரு யாதவ பிரகாசர்னு ராமானுஜருக்கு ஒரு குரு இருந்தார். அவர் வந்து சரியாகவே சொல்லி கொடுக்கல, அவருக்கு அவர் உணரலை. ஆனால் இவர் வந்து உண்மை பொருளை ஒரு மாதிரி வந்து உணர்ந்தவர் பிறவியிலேயே. ஸோ அவர் எடுக்கிற செய்யுள்கள்லாம் வந்து அப்படியே எங்கேயோ ஒரு விட்டு கழிச்சிட்டு போகிறார்ன்றது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால் வந்து அங்கெல்லாம் வந்து ஓப்பனாக அந்த இவர்கிட்ட குரு எதற்கே வந்து அதனுடைய உண்மையான மீனிங்கை இவர் சொல்லும்போது அந்த குருக்கும் வந்து இது பண்ணிவிடுறாரு. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, இதோட உனக்கு முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மந்திரம் சொல்கிறேன், இதோட உனக்கு கிளாஸ் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய். ஆனால் இதை எங்கேயாவது போய் நீ சொன்னேன் உன் மண்டை சுக்குநூறாக விடிச்சிடும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நிமிஷம் ஓடி வந்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தில் ஏறி நின்றுட்டு எல்லாரும் இங்கே வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு ஒரே ஒரு மந்திரம் சொல்றேன், இந்த மந்திரத்தை மந்திரம் பிடிச்சிக்கோங்க, இதை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கதி கிடைச்சிரும், ஓய்வு கிடைச்சிரும், மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாயன் அவர் கத்து சொல்றாரு. அவர் கூட படிச்சு இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து குருகுலத்துல ஐயோ நீ சொல்றியே உன் மண்டை வெடிச்சிடணும், என் மண்டை வெடிச்சா பரவாயில்ல இங்க 1000 பேர் கேட்டுருக்காங்க, மொத்த மண்டை தானே வெடிக்கப்போது வெடிக்கட்டும். அது வந்து என்ன தைரியம்னா வந்து அவர் உள்ள பொருளை உணர்ந்துட்டார். மந்திரம் மந்திரத்தை உச்சரிக்கிறவன் யாரு, நினைக்கிறவன் யாரு, எண்ணுபவன் யாரு, விழிப்பு நிலையில இருப்பவன் யாரு அப்படின்னு எல்லாம் உணர்ந்துட்டார். ஆனா அதை சொல்ற ஊடகம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே அந்த இவர் சொன்ன ஆச்சாரியர் அவருடைய ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த அதே ஓம் நமோ நாராயணாய தான் அவர் சொல்றார். ஆனா இவர் வந்து ஆழ்ந்த உறக்க நிலைன்னு உணர்ந்திருந்தாலும் இங்கே இல்லைன்றதை உணர்ந்திருந்தாலும் பிரபஞ்சம் பொய்னு உணர்ந்திருந்தாலும் அதை ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டு அரங்கநாதர் மேலே போட்டுட்டு ஸ்ரீரங்கத்து மேலே போட்டுட்டு அதையே பழியாக கிடந்தாலும் காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலை பழியாக கிடந்தாலும் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி மேலே பழியாக கிடந்தாலும் இது மூணுத்துக்கு தான் சுற்றி சுற்றி போயிட்டு வந்துட்டுருப்பார் அவர். புரியுதுங்களா? காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், இது புரியுதுங்களா, திருப்பதி, இது மூணுத்துக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாரு. கடைசியில் அங்கே தான் வந்து அவர் தன்னுடைய உடம்பையே அன்னமய கோஷத்தையே அப்படியே விட்டுட்டு போனதா ஒரு இது பார்த்தா தத்ரூபமாக இருக்கும். உடையவர் சந்நிதின்னு பேர் அவருக்கு. உடையவர்னே பேர், எதை உடையவர், பெரும் பொருளை உடையவர். சரிங்களா? ஆனால் கேட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? வைணவத்தில் வடகலை தெங்கலை, சைவத்திலே ஏகப்பட்ட பிரிவு. புரியுதுங்களா? அப்புறம் ஒட்டுமொத்த இந்து இசத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவு. ஒவ்வொரு மதத்திலையும் பார்த்தீங்கன்னா எந்த பெருசா ஒன்று பெருசான்ற மாதிரி தனித்தனி தனியாக பிரிச்சுக்கிறாங்க.
ஏன்னா கேட்கறது எல்லாமுமே வந்து இதுக்கு தான் வந்து டைரக்ட் டீச்சிங் வந்து நடக்கவே இல்லை. அதை தான் நான் வந்து இங்கே எம்ஃபேட்டிக்காக சொல்கிறேன். இங்கே வந்து இதெல்லாம் வந்து புத்தி வந்து புத்தி ஆக்சுவலாக நிர்மலமான புத்தின்றது சத்துவகுணம். அது ஆழ்ந்த உறக்கத்தில் நிலவிங்கிட்டு இருக்கு. அதனால தான் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆன்ம பொருள் தொலங்கிக்கிட்டு இருக்கு. அது வந்து என்ன ஆகுதுன்னா உணர்ச்சி மயமா ஃபஸ்ட்டு உணர்ச்சியை நான் இன்னைக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அதை அடையணும் நான் உணர்ந்துட்டேன் நான் உணரலை அப்படின்ற அந்த நினப்புலேருந்து ஆரம்பிக்குது. ஆன்மீகம் நாத்திகம்ன்ற நினப்புலேருந்து விழிப்பு நிலைக்கு அது வரும் பொழுதே அந்த உணர்ச்சியே மறைக்கிறது வந்து ராஜசகுணம். புரியுதா? அது எப்பவுமே வந்து அஞ்ஞானமயமா இருக்கு. உங்களை யார் யாராகவோ எதை எதையோ நாடுபவராக வைத்திருக்கிறதே தவிர உள்ள கொஞ்ச நேரம் முன்னாடி கடந்தீங்க ஒண்ணுமே கிடையாது. அதுதான் மெய்ப்பொருள்ன்றத வந்து எவ்வளவு மதங்கள் வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் எல்லாரும் வெளிமுகமாவே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வெளியில உடனே அவனுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போடுறாங்க. அதைதான் வந்து இங்க அப்படியே நேரடியா எடுத்து சொல்றாரு. என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை ஃபர்ஸ்ட் இயல்பு நம்மளுது. என்ன இயல்பு? எங்க இயல்பு எங்க இருக்கு? நம்மளுடைய ஆதி இயல்பு எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கம். என்றும்னா என்ன அர்த்தம்? இது இந்த பூமியை வந்து எத்தனையோ கோடி வருஷம் இருந்திருக்கட்டும் இனிமேவும் இருக்க போட்டோம் இதுதான் ரூல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைன்லேயே செட் பண்றாரு. என்றும் எந்த ஒரு தனி மனம் படைத்த எண்ணம் படைத்த உணர்ச்சி படைத்த ஒரு தனி மனிதனுக்கும் இயல்பா இருக்கிறது என்ன? அந்த உணர்ச்சியையும் அந்த எண்ணுபவனையும் கடந்த அந்த ஆளுறக்க நிலை. அது அப்படியே எடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்றாரு. என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை ஒன்றும் உளத்துள். புரியுதுங்களா? சாதாரணமாவே வந்து ஒரு எண்ணுபவனை உதாசீனப்படுத்தினீங்கன்னா எண்ணுபவனோட சேர்த்து எண்ண கொண்டவங்கள் மறைஞ்சு போயிடும். நீங்க ஒரு வெற்றிடம் மாதிரி ஒரு இடத்துல போய் சகஜமா இருப்பீங்க. அது ஆழ்ந்த உறக்க நிலை. புரியுதா? இரட்டை உணர்ச்சிகள்ல எது வாக்குவாதம் ஆரம்பிச்சாலும் அதுக்கெல்லாம் ஜோடியே சேராம வேகமே கொடுக்காம அது கூட சேராம இன்னும் கேட்டா அதை அப்படியே அதை வெட்டி முறிச்சு பிரிஞ்சு எனக்கு வேணாம்ப்பா உள்ள ஆர்கியூமெண்ட் எனக்கு வேண்டாம்ப்பா எந்த விதமான உணர்ச்சியும் அப்படின்னு வந்து அது ஏன்னா அது சகஜ நிலைக்கு காத்துக்கிட்டு இருக்கு உள்ள இருக்கிற பொருள். நீ மத்திரம் திரும்பு, நீ ஒரே ஒரு ஸ்டெப் வை, நான் 100 ஸ்டெப் உன்னை நோக்கி வரேன்னு. உன்னோட இன்டென்ஷன் வந்து உங்ககிட்ட பிறந்த நானையும் அதன் மூலமாக இருக்கும் உணர்ச்சி மறைப்புகளையும் எண்ண ஓட்டங்களையும் ஒழிச்சு கட்டுறேன்றது தான் சதாகாலமாக இருக்கணும். நீ ஒரு ஸ்டெப்பு வை, நான் மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஒன்றும் உளத்து, ஒன்றும் உளன்னா சாதாரணமே அடங்கிடும். ஆனா என்ன ஆகிடுது, இந்த நான்ன்ற அகந்தை வந்து நிறைய சாய்ஸ் இருக்க மாதிரி நீ ஏன் அவனை அப்படி பேசிட கூடாது, நீ ஏன் பதில் சொல்லாம வந்த, உனக்கு பேசவே தெரியல, நீ பயப்படுற, நீ கோழை, கோழைக்கு ஆப்போசிட் தைரியம். புரியுதா? உலகத்துல ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்காங்க, அதை ஆன்மீகம் போதிக்கிறவங்க வேற இன்னும் பயங்கரமா திட்டுவாங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லாத்துலயும் வந்து இதுவா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஏகப்பட்டதா இருக்கும். ஸோ ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது, சாதாரணமா சைலண்ட் ஆயிடும், சாதாரணமா அச்சலமா இருக்கும் மனம் அப்படியே அதுல நிலை பெற்று நின்றிடாது. என்ன ஆரம்பிக்குது? இருக்கு உண்டு, இன்று இல்லை, இருக்கு இல்லை, அது வந்து உருவம். எது அது வந்து ஒரு எண்ணமயமா தான் இருக்கும், ஒரு காட்சி மயமா தான் இருக்கும். எது அந்த இருப்பு? காட்சி இல்லாமல் அது இருக்காது. இல்லை இல்லை, காட்சி இல்லாமல் அது அருவமா இருக்கும். பொறுமா, உருவமாவோ அருவமாவோ இதெல்லாம் பேசுறவன் அவன் வந்து இவைகள் உருவத்தை வச்சுக்கிட்டும் அவன் நாட்டாமை பண்ணிக்கிட்டு இருக்கான், அருவத்தை வச்சுக்கிட்டும் நாட்டாமை பண்ணிக்கிட்டு இருக்கான், இருக்குன்னு சொல்லியும் நாட்டாமை பண்றான், இல்லைன்னு எதிர்வாதம் புரிஞ்சும் நாட்டாமை பண்றான். புரியுதுங்களா? உண்டு, இன்று, உருவு, அருவு, என்றும், என்று, ஒன்றிரண்டு, என்று, ஒன்று, இரண்டு. புரியுதுங்களா? இப்படி எல்லாம் வளர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு போற அந்த நான். புரியுதுங்களா? ஒன்று இரண்டு
அன்று அவைகள் இல்லை, ஒன்று ரெண்டு நிறைய தாட்ஸ் வரத்துக்கு இங்கே சான்ஸே கிடையாது. நீ அந்த சைலன்ஸை கெடுத்துட்டு அந்த இடத்த வந்து உன்னுடைய உடம்பை சத்தியமாக நினச்சி, உன்னுடைய எண்ண ஓட்டங்களை எண்ணுபவனை சத்தியமாக நினச்சி, அப்புறம் உணர்ச்சிகளை சத்தியமாக நினைச்சேன்னா அதுக்கு ஃபியூயல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான், புரியுதா? ஆனால் இப்படிலாம் இல்லை அப்படின்னு ஆயிட்டேன்னா ஒன்று என்று ஒன்று இரண்டு அன்று என்றே ஒன்று இரண்டு அன்று என்றே சண்டையிடல் மாயை சழக்கு. அது ஒன்றே என்றும் இல்லை இரண்டே என்றும், அது ஒன்றும் அல்ல இரண்டும் அல்ல அப்படின்னு, புரியுதுங்களா? அது ஃபஸ்ட்டு வந்து இருக்கு, அப்புறம் இல்லை, அப்புறம் உருவு அருவு, அப்புறம் அது ஒன்று இல்லைப்பா ரெண்டுப்பா, புரியுதுங்களா? ஒன்று ரெண்டும் இல்லப்பா திருப்பி, புரியுதுங்களா? அது ஒன்றா இருக்குன்னு ஒரு குரூப், இரண்டா இருக்குன்னு ஒரு குரூப், ஒன்று ரெண்டும் நிறைய இருக்குப்பா அது அப்படின்னு ஒரு குரூப் இல்லப்பா, அந்த மாதிரிலாம் ஒன்று ரெண்டு எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு ஒரு குரூப். மொத்தத்துல நெகட்டிவ் சைடு போனாலும் பாசிட்டிவ் சைடு போனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்லயும் அந்த நான் நிக்குது, பாசிட்டிவ் சைட்லயும் ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு நிக்குது. அவனோட மூலத்தை பாருப்பா, அந்த சுட்டறிவா அவன் விரிஞ்சு உணர்ச்சியாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் மாறிக்கிட்டே இருக்கான்ப்பா. அந்த இடத்துலயே அவன் கழுத்தை பிடிச்சி வெள்ளத்தழு. இது ஏன், இது ஏன் நடக்குதுன்னா இது பேர் தான் மாயாகாரியம்ன்றாரு. இந்த மாதிரி சண்டை இடல், புரியுதுங்களா? உள்ளக்குள்ளதானே யுத்தம் நடக்குது எல்லாருக்கிட்டையும், விஷயத்துக்கும் யுத்தம், புரியுதுங்களா? ஆன்மீகத்துக்கு பெரிய யுத்தமாவே ஆக்கிட்டாங்களா இல்லையா? எவ்வளோ மதங்கள், எவ்வளவோ சடங்குகள், எவ்வளோ வழிபாடுகள், எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு நான் கூட இல்லாத இடத்துல எதுவுமே உள்ள அற்ற இடத்துல உள்கடன்ற ஒரு உபதேசத்துல முடிஞ்ச தமிழ்நாட்டில் உள்ள கிடப்பா உள்ளே கிடையாதுப்பா. அதனால்தான் சொன்னேன், நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இன்னொன்னு கூட நீங்க உள்ளு வெளி உள்ளு வெளியெல்லாம் பிரிக்கிறீங்க. இந்த காத்தால விழிச்ச நாய் கண்ணாடி மண்டபத்துல 100 நாய்களை பார்த்த கதை தான் இது, உள்ளுவெளி, புரியுதா? உண்மையில அந்த நாய்க்கு அந்த நாயே இல்லை, கரெக்டா? ஏன்னா அதுக்கு தன் முகத்தை தான் பார்த்ததே கிடையாது. எதிர் எதிரில் வந்த தன்னுடைய இன நாய்களை பார்த்து தான் தன்னை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிச்சே தவிர, இது நாள் வரைக்கும் கண்ணாடியில பார்த்தது கூட அதுக்கு விவரம் பத்தல. ஏன்னா வழக்கமா வெளியில ஒரு 4-5 பேரை தானே பார்ப்போம் நம்ம ஆளுங்களை, நம்ம ஆளுங்களை பார்ப்போன்றது வெறும் வந்து அதனுடைய அனுபவம். நான் பொறுமை அதுக்கு கூட அதுதான் அது அனுபவம், கரெக்டா? அதுக்கு நான் யாருக்கும் தெரியாது. ஆனா சகஜமா வந்து நான் இனத்தோட சர்வசாதாரணமா மெர்ஜாயிக்கும், ஆனா தான் எப்படி இருக்கும் தெரியாது. பொறுமை எல்லாம் பண்டில் ஆஃப் உணர்ச்சிகள். நீங்க பாத்தீங்கன்னா ஆன்ம பொருளுங்க, ஆன்ம பொருளா அப்படியே ஆன்ம பொருளா இருக்கிற அந்த ஸ்தலத்திலேயே வந்து அப்படியே அதனுடைய தத்துவங்களான 3 குணங்கள் வந்து மறைக்குதுங்க. அப்படியே அதே இடத்திலேயே மனமாவதுங்க, பொறுமா? எங்கேயோ அந்நியமா இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, லேயர் லேயர் லேயரா வரும் பொருள் இருக்கு. வெங்காயத்தை வந்து லேயர் லேயரா நம்ம உரிக்கணும்ல, ஒரு மைய புள்ளியில இருக்கிறதான் பொருள் இருக்கு. என்ன என்ன நம்ம படம் வரையறதுக்கு அப்படிதான் வரைஞ்சாகணும். ஒரு புள்ளியை போட்டுட்டு அதுவே எல்லாம் சொன்னா குழப்பிடுவாங்க, அதனால சும்மா போடுறோம். ஆனா நீங்க ஆன்ம பொருளும் அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க வந்து சந்தேகமயமா நீங்க இருக்கிற அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட முக்குணமயமா இருக்கிற மனம் வந்து உங்ககிட்ட உங்ககிட்டன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, புரியுதுங்களா? எல்லா புள்ளிலையும் அந்த ஆன்ம பொருள் இருக்கு. அந்த ஆன்ம பொருள் வந்து அப்படியே வந்து முக்குணமயமாவும் அங்கேயே இருக்கு, அந்நியமா இல்லை. அந்த முக்குணங்களும் ஆன்ம பொருளுக்கு அந்நியமா இல்லை, பொறுமா? சத்துவ ராஜச தாமச குணங்களும் இல்லை. அதே மாதிரி அந்த சத்துவ ராஜச தாமச குணங்களை தவிர்த்து இந்த பிரபஞ்சமா தோன்றி இருக்கிற சாப்ட்வேரான பெரிய மனமும் தனித்து இல்லை. இந்த முக்குணங்களை தவிர்த்து, ஆன்ம பொருளை தவிர்த்து, முக்குணங்களை தவிர்த்து மனமும் தனியா இல்லை. அந்த மனத்துக்குள்ளேயே தான் வந்து ஒரு ஆட்டம்லேருந்து டார்க் மேட்டர்லேருந்து டார்க் எனர்ஜிலேருந்து மொத்த பிரபஞ்சமும் பொது மனமா இருக்கு, புரியுதுங்களா? அந்த பொது மனத்துக்கு உள்ளேயே நீங்க தாயுமானவன்ற தனி உடல், அந்த தனி உடல்ல ஒரு தனி லோக்கல் மைண்ட் மாதிரிலாம் நீங்க நினைப்புலதான் இருக்கீங்களே தவிர அது உடவே இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நல்ல நுணுக்கமா காத்தால 1 மணி நேரம் உட்கார்றதும் நைட் 1 மணி நேரம் உட்கார்றதுலையும் நீங்க பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற அத்தனை பேரும் பண்ணணும் இதை.
750 கோடி மக்களும் காத்தால் எழுந்த உடனே வெறுமனே உட்கார்றது, வெறுமனே பண்றதுக்கே ஒன்றும். ஏன்னா ஆழ்ந்த வர்க்கம்தான் விடை, அதுதான் அன்பப்பொருள். அதுவே வந்து இப்போ எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. எழுந்து உட்கார்ந்துன்றது முக்குணமயமா பிரபஞ்சமாகவும் இவனாகவும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற மனம். அந்த மனத்துல வந்து இவனுடைய ஒரு பேச்சு, ஒரு உணர்ச்சி அப்படி எழுந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணலாம்னாலே ஒரு தனிமையை நான் கொண்டு வருது. ஸோ அந்த என்ன பண்ணலான்றது ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை மேலிட்டு ரெண்டு சைடு ஆளுங்க வந்து மனத்திலேருந்து வந்துடுவாங்க. எல்லாரும் அங்கேயே இருக்காங்க, பொது மனமும் அங்கே இருக்கு, பிரபஞ்ச மனமும் அங்கே இருக்கு. எல்லாத்தையும் ஆனால் அந்த இக்னைட் பண்ணுறது, சுவிட்ச் ஆன் பண்ணுறது வந்து நான். நான் சுவிட்ச் ஆன் பண்ணப்படலைன்னா நான் அழிஞ்சே போயிடுச்சுன்னா சுவிட்ச் ஆன் ஆகாது. ஆனால் உங்களுக்கு அந்த பிரபஞ்ச மனத்தில் இந்த பிறவிக்கு உண்டானது எல்லாம் அற்புதமாக வந்து முடிஞ்சிடும். புரியுதுங்களா? கர்மங்கள்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா கர்த்தாவை நீங்கள் அழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ அந்த இடத்துலயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னும் போது ஒரு செட்டு குரூப் ஆஃப் தாட்ஸ் வந்து நிறைய 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 ஃப்ரீ வில் இருக்கா மாதிரிலாம். புரியுதுங்களா? அப்புறம் அந்த உடம்பை வந்து நீங்கள் வந்து பைக்கு மாதிரி, புரியுதுங்களா, சும்மா ஒரு உத உதச்சிட்டு உடனே அந்த பண்ணுறதுக்கு உண்டான வேலைக்கு இறங்குற மாதிரி, ப்ராஜெக்டில் இறங்குற மாதிரி, ஆக்டர் மாதிரி, கர்த்தா மாதிரி, அவருக்கு முன்னாடி கர்மாவில் சாய்ஸ் இருக்கா மாதிரி, அப்படியெல்லாம் ஒன்றுமே விட்டு வைக்காமல் ஆன்ம பொருளே பிரபஞ்ச மனமாகவும் இருக்குது, பிரபஞ்சத்தில் ஆப்ஜெக்டாகவும் இருக்குது, சப்ஜெக்டாகவும் இருக்குது, அறிவுடு பொருளாகவும் இருக்குது. அந்த ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிங், புரியுதுங்களா? ஒரு மிருகத்துக்கு வந்து நாய்க்கு வந்து முகர்ற சக்தி, அந்த மாதிரி ஆக்டிங். நம்மளுக்கு வந்து அஞ்சு விதமான சக்தி, பொறுமா கேட்கறது, பார்க்கறது, தொடர்றது, அப்புறம் சிந்திக்கிறது வேற, அப்புறம் முடிவெடுக்கிறது வேற, அப்படின்னு வேற இருக்கு. இந்த மாதிரி எந்த சக்திகளும் வந்து ஆக்சுவலா முக்குணத்தினுடைய சேட்டைகள் மனத்துல. ஓகே ஓகே. முக்குணத்தினுடைய சேட்டைகள், அத அந்த முக்குணத்தினுடைய சேட்டைகள் கொண்ட அந்த மனத்துக்கு அந்நியமா அந்த பிரபஞ்சத்துல ஒரு சாண்ட் பார்ட்டிகள் கூட கிடையாது, ஒரு ஆட்டம் கூட கிடையாது, தாய்மானவன் கிடையாது, இவனும் கிடையாது. அதனால தான் இங்கே மனிதன் மொத்தம் தான் இதை வந்து கூர்மையாக உணர்ந்துக்க முடியும். குரு அருளால், உணர்ந்த குருவால். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலைஸ் பண்ணிடுறாங்க, தங்களை விட்டு பிரிச்சிடுறாங்க ஆன்மீகத்தையே. புரியுதா? நானே தூக்கி எது பக்கம் வச்சிடுறாங்க, ஆடியன்ஸ் பக்கம் வச்சிடுறாங்க. குருக்கள்லாம் அவங்களுக்கு தான் போதனை, போருமா இவங்க என்னமோ அடைஞ்சு முடிஞ்சவன், நீ அடைஞ்சு முடிஞ்சேன்னா ஆளையிடக்கூடாதேப்பா, நீ கர்மா எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாதுப்பா, கர்த்தா யாருன்னு கண்டுபிடிச்சனா ஒழிஞ்சிருப்பிய நீ. இங்க கர்த்தாவே இல்லாத இடத்துல எப்படி கர்மாக்கள் நடக்கும்? சோ இங்க கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா அது சொரூபமாவும் போய் முடியறது. புரியுதுங்களா? உணரும் பொழுது இதெல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடுறோம். புரியுதுங்களா? அதுல வந்து இந்த அரட்டை அடிக்கிற மாதிரி நடக்கிற காசிப் மாதிரி நடக்கிற உயிருக்கு இல்லை உருவம் இருக்கிறதுக்கு, இல்லை உருவம் கிடையாது, அது ஒன்று உருவம் ஒரே பொருள், இல்லை இல்லை ரெண்டு பொருள், இல்லை ஒன்று ரெண்டு கூட கிடையாது, இப்படின்னு எல்லாம் ஆர்கியூமெண்ட்டான ஆர்கியூமெண்ட்டும் புஸ்தகங்களான புஸ்தகங்களும் போட்டு தர்க்கங்களும் பண்ணி எல்லாம் ஆப்ஜெக்டிஃபை நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இதை பண்ணுறமானே நீ பார்க்க மாட்டேன்றியே, அதுதானே சழக்கு. இந்த மாயை சழக்குன்னு என்ன முக்குணங்கள் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு மனம் பிரபஞ்சம் மூலமா. அப்புறம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து உடம்பு ஞானம் அடைகிற மாதிரி பண்ணதுனால அதனாலேயே இன்னும் குழப்படி வந்துடுது உங்களுக்கு. என்னடா இது, நான் என்லைட்டன், நான் என்னமோ உணர்ந்துட்டேன் ஆனால் நான் இன்னும் மறையாமல் இருக்கானேன்னு வேற உங்களுக்கு சந்தேகம். புரியுதுங்களா? அதனாலேயே அவங்க வந்து அப்படியே பொடி வச்சு பேசுகிற மாதிரி உணர்ந்தா மாதிரியும் பேசுவாங்க, உணராத கம்ப்ளீட்டாக பிளாட்டண்ட்டாக தெரியும் உணர்ந்தவங்களுக்கு. அளந்துக்கிட்டே இருக்கான் அந்த வடிவேல் காமெடி மாதிரியே, இவன் தாண்டா எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரியுமா? உண்மைய மேடையில் ஏறி பேசும்போது அந்த மாதிரி பொருளை பார்க்கல, பொருளை பார்க்கலன்னா அந்த இடத்துல பேச்சு ஜாஸ்தி ஆகிடும். பொருளை பார்த்தா அடக்கம் வந்துடும். ஃபஸ்ட்டு சந்நிதி லட்சணம் அது. ஒரு உணர்ந்தவர் சந்நிதின்றது என்ன? உங்களை வந்து கண்ணு இம்மையை கூட கொட்ட வேண்டிய அவசியம் இல்லைப்பா, உன்னுடையவைகளெல்லாம் அதுவே பண்ணும்பா. நீன்றது இல்லாம போச்சுன்னா அதுவே நீ ஆயிடும், உன்னுடையவைகளா ஆயிடும். அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த சத்தியத்தன்மையில தோன்றி இருக்கிறவர் தான் உணர்ந்தவர்.
அவரே அப்படி இருக்கும் பொழுது உங்களை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இப்படி பாருங்க அப்படி பாருங்க அந்த தியானத்தை பண்ணுங்க இந்த தியானத்தை பண்ணுங்க இந்த யோகாவை பண்ணுங்க ஏதோ பண்ணுபவனாக மாற்றினாலே ஃப்ரீவில் இருக்க மாதிரி வந்துருது. ஃப்ரீவில் இல்லையே உனக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையே. குணமயத்தினுடைய சேட்டை தானே இந்த பிரபஞ்சம். இதான் வந்து கிருஷ்ணரும் சொல்றாரு. ஆனா சுத்து ரூட்ல வந்து சொன்னவங்க இவங்க எல்லாரும் சுத்து ரூட்டு சுத்து ரூட்டு சொல்றாரு. தெய்வி ஹி ஏஷா மம மாயா துரத்யயா மாயாம் ஏதாம் பிரபத்தியந்தி மாயாம் ஏதாம் பிரபத்தியந்தி தரந்திதே அப்படின்னு முடியும். புரியுதுங்களா? தரந்திதேன்னா அவைகளை இவர்கள் கடக்கிறார்கள், தரத்து நீந்தி கடக்கிற மாதிரி. புரியுதுங்களா? தரந்திதே அவைகளை கடக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? தெய்வி ஹி ஏஷா மம மாயா துரத்தியா. தெய்வி என்ன? தெய்வ சக்தி பொருந்தி. இது என்னது? ஆன்ம பொருளுடைய மாயை. இது மனம். அந்த மனத்தை வந்து அதனுடைய அருள் இல்லாம கொல்ல முடியாது. அதனோட அருள், அதனோட அருள் சுரூபமா அம்மயமாவே வந்து வெளியிலையும் அது வந்து தகுந்த காலத்துல அந்த சீடனுக்கு தாபம் வந்த காலத்துல தகுந்த குருவையும் எதிர்க்க அவன் பாஷா பேசுற மாதிரி கொண்டு நிறுத்துது. புரியுதுங்களா? இவர் வெளியிலேருந்து உள்ள காமிப்பாரு. ஐயோ அதுதான் கொடுக்கணும், நீ ஃபுல்லா நீ வந்து என் வார்த்தைகள்லாம் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உன்னை வந்து தப்பான ரூட் போனேன்னா திருப்பி திருப்பி உள்ள அகந்திய வெட்டி நறுக்கி உள்ள அனுப்பும். புரியுதா? ஸ்கூலுக்குள்ள வந்தவனா 1000 பசங்களையும் கேட்டை போட்டுக்க வாசல்ல ஒரு செக்யூரிட்டி வச்சிருவாங்கல்ல, எந்த பையனும் வெள்ளம் வாசல் கிட்ட கேட்டு கிட்ட வந்தான்னா அவனை துரத்தி உள்ளாடி அப்படின்றாங்களா? அது 4 மணி வரைக்கும் இந்த புலிங்களை சிங்கங்களை கூண்டு புள்ளியே வைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்றாங்களே. அந்த மாதிரி குருவானவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி என்னமோ சாக்கு சொல்லிக்கிட்டு நீ வந்து வாழ்பவனா மாறி மாறிக்கிட்டு இருந்தேன்னா அது உன்னுடைய பிரச்சனையா போய் முடியும். ஆள் இல்லாத இடத்துல நீ என்ன வாழை எடுத்து சொல்ற? புரியுதா? அவனை பொட்டு 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 பொட்டுன்னு முடிச்சு வைப்பார். இதுக்குன்னு வந்து அவன் வந்து துறவே மேற்கொள்ள வேண்டாம், ஏன்னா துறவுன்னு ஒன்றும் இல்லையே. ஆமா, துறவுன்னா நீங்க எதை துறப்பீங்க? உங்களோட தாட்ஸ் உங்களுக்கு கிடையாது, எல்லாம் பழைய பதிவுகள். பொது பொது நீங்க சொல்ற உடம்புல ஒரு செல்லு கூட உங்களுக்கு கிடையாது. போருமா? நீங்க துறக்கிறீங்கன்னா இன்னும் ஃப்ரீவில்ல வந்து ரொம்ப ஆட்டம் போடுறீங்கன்னு அர்த்தம். ஃப்ரீவில் இன்னும் நிறைய இருக்குன்னு நடிச்சுட்டு இருக்கீங்க அர்த்தம். தற்சுதந்திரம், புரியுதுங்களா? அந்த சுதந்திரமே கிடையாது. தாட்ஸ் எல்லாம் வந்து திங்க் பண்ண வைக்கப்படுகிறோம், உணர்ச்சி வசப்படை வைக்கப்படுகிறோம், வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த உடல் மாதிரி நினைத்து கொண்டு. ஏன்னா அங்க வந்து ஒளி 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 காட்டப்படலை, உள்ள வந்து வழி காட்டப்படலை. அந்த மாதிரி முக்குண சேட்டை வந்து பலமா இருக்கு. நான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் உலகத்துல என்னவோ இருக்கு, தான் உடம்புல என்னென்னவோ இருக்கு, கலைகள்லாம் தங்கிட்ட இருக்கு, சும்மா தான் நினைச்சா கவிதையா பொழியலாம், தான் நினைச்சா பெரிய ஆக்ஷனான ஆக்ஷன் கொடுக்கலாம், தான் படிச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். எப்படி வந்து இப்ப இருக்கிற நிலையில அப்படியே தெய்வ பரம்பொருளை நேரடியா பகைச்சிண்ட குத்தம் மாதிரி இல்லை? 750 கோடி மக்கள்ல எவ்வளோ அறிஞர்கள், எவ்வளோ துறைகள், எவ்வளோ பெரிய பெரிய ஜயன்ஸ் ஈகோ எல்லாம் அத்தனையும் ஒண்ணும் பண்ண முடியாம கை கட்டி போட்டிருக்க இல்லையா? எத்தை தொட்டாலும் தொட்டுறாத, அதை தொட்டுறாத, இதை பண்ணிடாத, நகராத. இப்பெல்லாம் ரொம்ப பண்ணணும். இப்பெல்லாம் வந்து ஆன்ம ஞானம்ன்றது அப்படியே துல்லியமா எடுத்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான்ன்றது இந்த எண்ணம் கிடையாது, எண்ணமாக என் உடலையே கற்பனையாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது எங்கேருந்தோ வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஓனர்ஷிப்பே இங்கே கிடையாது. அது அப்படியே சரண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி அதுகிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளவே இல்லாட்டி இது எல்லாமுமே வந்து இது வந்து நான் தடிக்கும், இன்னும் மறைக்கும், திருப்பி அடி அடி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நானுக்கு. ஏன்னா உணர்ச்சிகள் எல்லாம் போய் தெரிய தெரியாம பதிக்கப்பட்டதுங்க. அதனாலதான் நம்ம மனம் வந்து அறிதல் தெரிதல்லேருந்து டிட்டாச் பண்ணிக்கணும்.
டிட்டாச் பண்ணிக்கணும்னா போரும்பா உன் நீ அறிஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக்கணும். நீ தெரிஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சவனா நீ பெருசா உள்ள காமிச்சுக்காத, உள்ள இருக்கிறது பெரிய பொருள். அப்புறம் புரிஞ்சவனா நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் வந்து எல்லாம் அபகரிக்கப்படுகிறது ஆழ்ந்த உறக்கம் ரூபத்துல, அதுதான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது அது சாஸ்வதமா இருக்கு, அதுதான் இறப்பு மாதிரியும் வருது, உடல் இறப்பு மாதிரி வருது. ஆனா உடல் இறப்பு முடிவே கிடையாது, அது ஆரம்பமும் கிடையாது, அது தினமும் நடக்குது. மூன்று உடல்கள்ங்க, அகந்தையினால மூன்று உடல்கள் சதா தோன்றி பிறந்து இருந்து மறைந்து, பிறந்து இருந்து இறந்து, பிறந்து இருந்து இறந்து அப்படின்னு மூன்று உடல்களை விவரம் புரியாம, ஆன்ம பொருள் இருக்கிறதும் தெரியாம, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு உடம்பா 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 ஒவ்வொரு மொபைல் கேஸா மாத்தி 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 மாத்தி, சிம்முக்கு டிஜிட்டலுக்கு சிக்னலே தனி இருப்பே கிடையாது, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான் சிக்னலா இருக்கு பிரபஞ்சம் பூரா. பூர்மா குறிப்பிட்ட நம்பர்களே கிடையாது, அந்த அளவுக்கு விஞ்ஞானமா ஆன்ம ஞானம் இருந்து கொண்டிருக்கின்றது. சரிங்களா? என்ன கிரக்ஸ்? ஆன்ம பொருள் அது வந்து எல்லாமாக இருக்கிறது. தேச காலத்தெல்லாம் சுருட்டி சாப்பிட்டுக்க, அதெல்லாம் வார்த்தைகள். பூர்மா மனிதனை பொறுத்த வரைக்கும் வார்த்தைங்க, மிருக ஜாதியை பொறுத்த வரைக்கும் தேசம்னு ஒன்றும் கிடையாது, அதுவே தேசமாக தான் உடம்பே ஃபீல் பண்ணுறது இல்லை. பூர்மா வெறும் உணர்ச்சி வந்து அதை ரூல் பண்ணிட்டு போகுது ஒவ்வொரு மிருகத்தையும். சரியா? ஒரு ஒரு சில அமைபாலேருந்து அஞ்சறிவு மிருகம் யானை வரைக்கும், அந்த காலத்தில் டைனாசர் இருந்ததுன்றாங்க, டைனாசர் வரைக்கும் இயக்கப்படுகிறது. ஸோ உணர்ச்சிகள் இயக்குகின்றன, அதுக்குள்ளே அதுக்கு தேசம் கிடையாது, காலம் கிடையாது. நம்ம மனுஷனுக்கு மாத்திரம் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இந்த தூக்கத்தை ஒட்டி வெட்டி விழிப்பு நிலையை நாளைன்னு மாற்றிக்கிறான். புரியுதுங்களா? அந்த மாதிரியும் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் நீக்கமர இருக்கிறது வந்து மனிதனுக்கு மாத்திரம்தான் இருக்குது, ஞானமயமான அந்த பொருள். அது ஒரு குரு இருக்கும் பொழுதே சாத்தியம், குரு இருக்கும் பொழுது அடைஞ்சிடலாம். பேய் வெறி இருந்ததுன்னா ஒன்றும் பெரிய அடைஞ்சிடலான்னா ஒன்று கஷ்டமான என்னமோ இதுவும் கிடையாது. அவர் அப்படியே அந்த இருந்த இடத்துல அந்த பபுளை டப்பு 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 டப்புன்னு உடச்சு காமிப்பார். நீங்கள் அம்மையமாக இருந்துக்கிட்ட அப்படியே சும்மா இருந்து 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 ஆழ்ந்து வர்றதுக்கு பின்னாடி என்ன சத்தியம் இருக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு மேலே என்ன ஒரு சத்தியம் இருக்க முடியும்? இருப்பு மயமாக நம்ம உடம்பு இருப்பு இல்லாமல், பிரஜை இருப்பு இல்லாமல், எண்ணெய் இருப்பு இல்லாமல், உணர்ச்சி இருப்பு இல்லாமல், உலகத்துல பற்றுக்கள் இருப்பு இல்லாமல், இதெல்லாம் பிராக்டிஸே பண்ண வேண்டாமே. வேதாந்தத்துல சாதன சதுஷ்டியம்னு நாலு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இங்க நேரடியா பகவான் பாதை வந்து ஒன்னே ஒண்ணுதான், இந்த நான்னாலதான் இந்த மனம் புத்தி எல்லாம் வருது. இந்த மனம் புத்தி எல்லாம் வந்து திருத்தி எல்லாம் அமைக்க முடியாது. புரியுதுங்களா? அது ஒரு பத்தடி பத்தடி சிறைக்குள்ள வந்து உணர்ச்சிகளை போட்டு வதச்சிக்கிட்டு இருக்கு அந்த உடலா ஒவ்வொருத்தனையும். புரியுதுங்களா? இது நான் அதுவே கட்டின சிறை குண்டு. புரியுமா? ஆமா, சிறையில அடப்பட்டிருக்கோன்னு கூட தெரியாம அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெருசா திங்க் பண்ற மாதிரி இது பண்ற, என்ன நீ பண்ணாலும் எவ்வளோ உயர உயர குதிச்சாலும், எவ்வளோ உயரத்துக்கு கழுகு பறந்தாலும், 6 மணிக்கு ஆஜராயிடணும் கலையில. எங்கேருந்து புறப்பட்டாரோ அவர் ஆயிரக்கணக்கான மைல்கள் போகலாம். புரியுதுங்களா? எல்லாம் டிட்டர்மின்டு டார்கெட்டில் தான் பறக்குதுங்க, மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் கூட. இந்த உயிருக்கு மாத்திரம் நான் பெரிய இது இருக்கேன், வந்து தினம் தினம் தூங்குறோம்ல, அடுத்த உடலை எடுக்கிறது இதுன்னா இது கஷ்டமா? இது அப்படியே ராத்திரியே அப்படியே மறைச்சாருது. புரியுதுங்களா? எங்க? ஆமா ஆமா, எப்படி தேனடை தேனடையில எல்லா மலர்களும் ஆயிரக்கணக்கான மலர்களுடைய தேனும் வந்து சேருதோ அந்த மாதிரி வந்து சேர்ந்துருது. இதை ஞாபகப்படுத்துறவர் அவரு. அங்கதான் உன்னுடைய சொரூபம் இருக்கு, உன்னுடைய ஒரிஜினல் அபோடு உன்னுடைய சொரூபம்ன்றது ஆழ்ந்த உறக்கம். அதுல சீக்கிரமா இந்த தேகத்துல உயிர் இருக்கும் பொழுதே தகுந்த உன்னதமா உணர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போயிட்டு ஐக்கியமாய் முடிச்சுட்டு போய்கிட்டே இரு, அவ்வளவுதான். சரிங்களா? முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா. ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. தேங்க்யூ.